بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل எடுத்து وَإِذْ يَمْكُرُكَ الَّذِينَ كَفَرُوا لِيَكْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم يا غلام إني أعلمك كلمات يحفظ الله يحفظك الله يحفظ الله تجده تجاهك إذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله واعلم أن الأمة لو اجتمعت على أن ينفعوك بشيء لن ينفعوك إلا بشيء قد كتبه الله لك ولو اجتمعوا على أن يضروك بشيء لم يضروك إلا بشيء قد كتبه الله عليك رفعت الأقلام ودفنت الصحف صدق رسول الله سيد البشر محمد صلى الله عليه وسلم எல்லாம் அல்ல அல்லாஹுடைய அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமா. நமது உயிரிலும் உயிரான உயிரை விடவும் மேலான கருணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கும் ஷஃபாஅத்திற்கும் தகுதியானவர்களாக எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமிக்க மூமின்களே, இன்றைய காலசூழல் இன்றைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் ஊடகங்களின் வாயிலாகவும் மற்ற தகவல் தொழில்நுட்பங்களின் மூலமாகவும் பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக சூழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய உண்மைத்தன்மையும் இஸ்லாமிய சட்டங்களுடைய மாண்பையும் மற்ற மதத்தவர்கள் தெரிய வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் அவர்கள் படித்து உண்மையான இந்த சத்திய மார்க்கத்தை நோக்கி எங்கே வந்து விடுவார்களோ என்கின்ற பயம் மாற்று மத நண்பர்களிடத்திலே அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படி இருக்கிற காரணத்தினால் தொடர்ச்சியாக இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் ஒரு தவறான கண்ணோட்டத்தை இந்த மக்களிடத்தில் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் துடித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு நாம் எல்லாம் மதத்தால் வேறுபட்டு இருந்தாலும் நாம் எல்லாம் ஒரே குழந்தையில் வசிக்கக்கூடிய நாம் அண்ணன்களாக தம்பிகளாக மனதிலே எந்த சஞ்சாரம் இல்லாமல் வியாபாரம் செய்பவர்களாக ஒருவரை ஒருவர் நம்பக்கூடியவராக இவர் அவருக்கு பாதுகாப்பாக அவர் இவருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை இந்த தமிழகம் பெற்றிருக்கிறார். இது மாதிரியான ஒரு நிலை தமிழகத்தை தவிர மற்ற இடங்களில் பார்ப்பது அரிதான ஒரு சூழல். எனவே இந்த சூழலை குறைக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் மாற்று மத நண்பர்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த உறவை பிரிக்க வேண்டும். பிரித்து இஸ்லாமியர்களை ஒரு பயங்கரவாதி பயங்கரவாதிகளை போல அந்த காவிரிகளுக்கு காட்டி அந்த இறை நிராகரிப்பாளர்களை ஓர் அணியிலும் இஸ்லாத்தை ஓர் அணியிலையும் நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக நம்முடைய எதிர்சக்திகள் திட்டம் தீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதற்காக அவர்கள் பல முறை பல முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டும் கூட அல்லாஹ் அந்த முயற்சி எல்லாம் வெற்றி ஏற்படாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு நிலை.
நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய யாரும் இந்த பிரிவினைவாதிகளுடைய சொல்லுக்கோ அவருடைய செயலுக்கோ இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பதைத்தான் சமீப காலங்களில் நடக்கக்கூடிய தேர்தலுடைய முடிவும் அறிவிக்கிறது. எனவே இந்த மக்கள் நோட்டாவுக்கு அளிக்கக்கூடிய மதிப்பை கூட இவர்களுக்கு அளிப்பதில்லை என்பதைத்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். பல தேசிய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் டெபாசிட்டை இழக்க வைக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு தகுதி இந்த தமிழர்களுக்கு மட்டும் இருக்கிற காரணத்தினால் எப்படியாவது இந்த தமிழகத்திலேயும் நாம் ஆட்சி பீடத்தை கைப்பற்றி விட வேண்டும், நம்முடைய ஆட்சி அதிகாரங்களின் மூலமாக பலவீனமான சிறுபான்மையினர்களையும் குறிப்பாக இஸ்லாமியர்களையும் நாம் நமக்கு நினைத்தால் போல் அவர்களை வந்திக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிலர்கள். அதற்கான நேரங்களையும் காலங்களையும் அதற்கான வாய்ப்புகளையும் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்காக எத்தனை உயிர்கள் போனாலும் அவர்களுக்கு அது பெரிதல்ல. அவர்களுக்கு தேவை இங்கே கால் ஊன்ற வேண்டும் என்பது ஒரே குறிக்கோள் தான். அதற்காக அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை வேண்டுமானாலும் அவர்கள் செய்வார்கள் என்பதாக நான் பார்க்கிறேன். சமீப காலமாக நான் இந்த மீடியாக்களை பார்க்கும் பொழுது இஸ்லாத்திற்கு எதிர் சிந்தனைகள் எந்த அளவுக்கு ஊட்டப்படுகிறது என்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாகவும் மிகுந்த அச்சமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நான் பார்க்க முடியும். தமிழ்நாடு அல்லாத மற்ற பகுதிகளில் அவ்வப்போது சில ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் எதையாவது உளறி கொட்டுவது உண்டு. இஸ்லாமியர்களை தாக்கியோ அல்லது இஸ்லாமிய பள்ளிவாசல்களை தாக்கியோ எதையாவது ஒன்றை அவ்வப்போது உளறி கொட்டுவார்கள். அதை யாருமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டார்கள். இப்படியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு மாற்று மத நண்பர்கள் கூட நாம் யாருடைய மனதையும் உட்படுத்திவிடக் கூடாது என்பது உறுதியாக இருப்பார்கள். இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் தான் இருக்கக்கூடிய மார்க்கம் தான் சத்தியமான மார்க்கம் என்பது தெளிவாக இருந்தாலும் மத உரிமை என்பது அவர் அவர்களுக்கு தனித்தனியானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா, லக்கும் தீனுக்கும் ஒலிய தீன், உன்னுடைய மார்க்கம் உனக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. யாருக்கு அல்லாஹ் அந்த தௌஃபீக் கொடுக்குறானோ அவங்க வரட்டும், அவ்வளவுதான். அதற்காக நான் இருக்கிற மார்க்கத்திலிருந்து இன்னொரு மார்க்கத்தை பழிப்பதற்கு மார்க்கம் அனுமதி வழங்கவில்லை. அதுபோல அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوًا بغير علم. நீங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அல்லாஹ் அல்லாத இன்னொன்றை தெய்வமாக வணங்கக்கூடியவர்களை நீங்கள் திட்டிவிடாதீர்கள். நீங்கள் அப்படி திட்டினால் அவர்கள் அல்லாஹ்வை அவர்கள் திட்டுவார்கள். ஏன் ஒரு விரோதியாக ஒரு புரோகமாக அல்லாஹ்வை அவர்கள் திட்டுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆக அந்த அடிப்படையிலே இஸ்லாமியர்களை பொறுத்த அளவுக்கு தங்களுடைய அந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்பார்களே தவிர அதற்காக இன்னொரு மதத்தை இழித்தோ அதை பழித்தோ அதை பேசுவதோ அது சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபடுவதோ கிடையாது. இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு நியாயமான ஒரு நடைமுறையும் கூட. ஆக அந்த அடிப்படையில் நான் எப்பொழுதுமே யாரையும் பழித்து பேசுவது இல்லை. ஆனால் சமீப காலமாக தமிழகத்துடைய சூழலில் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் எவன் என்ன பிரச்சனையை பேசினாலும் சம்பந்தமே இல்லாமல் இஸ்லாமியர்களை வம்பு எழுதக்கூடிய ஒரு வார்த்தையை அவன் சொல்லிவிடுவான். எப்படா இது மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்ததை போல அவ்வப்போது தன்னுடைய நச்சு கருத்துக்களையும் தன்னுடைய குரோதத்துகளையும் தன்னுடைய வாந்தியும் எழுதக்கூடிய சூழல்களை நாம் தமிழகத்திலே நாம் அதிகமாக இப்பொழுது பார்க்க முடிகிறது. சமீபத்திலே சில காலங்களுக்கு முன்னால் வேறு கட்சியிலிருந்து புதிதாக இன்னொரு கட்சிக்கு தாவிய ஒரு பொறுப்புதாரி ஒருவர் அவர் சமீபத்திலே ஒரு பேச்சு எடுத்திருக்கிறார், இந்து மதத்தை யாராவது பேசினால் அவர்களை கொல்ல வேண்டும் என்று அவர் ஒரு தைரியமாக சொல்கிறார். அவருடைய மதத்தை பற்றி ஒருவர் ஒரு மாற்று கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதற்காக அவர் சொல்கிறார், இவருடைய நாட்டை அழைத்தால் 10 கோடி நான் அவர்களுக்கு பரிசாக தருவேன் என்று கூறுகிறார். என்றால் எங்கே செல்கிறது இந்த சமுதாயம், அங்கே என்ன நடந்திருக்கிறது? இவருடைய மதத்திலே தனிப்பட்ட விஷயங்கள் நாம் பேசுவதற்கு தேவை இல்லை, அதற்கான சபையும் இது இல்லை. இன்னொரு மாற்று மதத்தினுடைய சில மக்களால் தெய்வமாக மதிக்கப்படக்கூடிய ஒருவரை அதே மதத்தை சார்ந்த இன்னொருவர் இன்னொரு ஆய்வாளர் சொல்லக்கூடிய கருத்தை எடுத்துக் கூறியிருக்கிறார்.
இது சர்வ சாதாரணமாக அவ்வப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அறிஞர்களாக அறிவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் பொது தளங்களில் சில விஷயங்களை அவர்கள் பேசுவார்கள். இதைவிட பெரிய பெரிய கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் பேசப்பட்ட அந்த கருத்தை பெரிதாக எழுதி அதை ஊடகம் அதை ஒரு பெரிய மாபாரத செயலை போல அதற்கு மேலும் மேலும் நெருங்கும்படியாக விவாதங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு அதை பெரிதுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவரும் கூட நான் சொன்ன வார்த்தை குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்துமையானால் அதற்காக நான் வருத்தம் தெரிவித்தேன் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகும் கூட மீண்டும் மீண்டும் அவரை பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது உங்களுடைய மத சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல நாங்க வந்து தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, தேவை இல்லை, எங்க மார்க்கமும் அப்படி சொல்லல. ஆனால் இந்த அந்த அறிஞரை பற்றி அவர் பேசிய அந்த கருத்துக்கு விமர்சனம் கூறக்கூடிய ஒருவர் எப்பொழுதே வகுப்புவாதத்தை தூண்டுவதையே பேச்சாக கொண்ட அந்த நபர் எங்கே பேசினாலும் அவர் என்ன பேசுகிறார், எப்படி வந்து பேசுகிறார் என்று அவருக்கே தெரியாது. எதையாவது கைத்தட்டுதல் வாங்குவதற்காகவும் எதையாவது உதவி கொட்டி கொண்டு செல்லக்கூடிய அந்த மனிதர் எப்படி பேசுகிறார், அவர்களை பற்றி பேச வேண்டிய அவர் நவீர நாயகத்தையும் நவீர நாயகத்துடைய மனைவிமார்களையும் இருக்கிறார். சம்பந்தமே இல்லாமல் எங்களை பற்றி நம்முடைய மார்க்கத்தை பற்றி அவர் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறார். இது ஒரு புறம் அப்படின்னா நிறைய நீங்க வந்து பேஸ்புக்ல போன்ற தளங்களில் பார்க்க முடியும். அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய கடவுள்னால இப்படி சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை அவங்க ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டாங்களாம். அதை அவங்க எப்படி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலே எப்படி காட்டுறாங்க காட்டணும், வரலாற்று ரீதியாக அல்லது அதை வந்து வரலாற்று பூர்வமான சரியான நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி நீங்க பதில் சொன்னா அது அறிவார்ந்த தன்மை. அப்படி இல்லாம சின்ன சின்ன பிள்ளைகளை அதாவது கோயில்களில் கொண்டு விடப்பட்ட சில பெண்கள் தனியாசிரியர் என்று சொல்லப்படக்கூடிய சில பெண்களை விட்டு ஃபேஸ்புக்ல அவங்க இன்ன வார்த்தையும் இல்லை கண்ட மாதிரி பேசுறாங்க. அதுல ஒருத்த வந்து நித்யானந்தா போட்டா பக்கத்தை உட்காந்துக்கிட்டு நாங்க எங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை கொடுத்துட்டோம், இஸ்லாமியர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ இதுல வந்து எதுவும் சொல்லக்கூடாது என்று வந்து வார்த்தை விட்டுருக்கிறோம். அதுக்கு கமாண்ட் கீழே போட்டிருக்கிறாங்க, ஏய் நாங்க ஏண்டா உங்களை வந்து பேச போறோம் அப்படின்னு பேசாமையே சம்பந்தமே இல்லாமல் அப்ப வந்து பேசு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆக இது மாதிரியாக நம்மை வம்பெழுத்து நாம் அதற்கொக்கம் போகாட்டா கூட நம்மை வம்பெழுத்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அவர்கள் தீட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்த எதுவுமே நடக்காம அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அதோடு மட்டுமல்லாம இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள்ல தெளிவானவர்கள். எந்த ஒரு நிலைகளிலையும் கூட அநியாயம் யாருக்கும் நாம் செய்துவிட மாட்டோம். எந்த ஒரு நிலைகளையும் முஸ்லீம்னாலே கட்டுப்பாடு மிக்கவன், யாருமே நாம் அநியாயம் செய்ய மாட்டோம். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான், இது மாதிரியான நிலைகள் வரும் பொழுது நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும், எங்கேயும் நீங்கள் ஆத்திரப்பட்டு விடக்கூடாது என்று அல்லாஹ் கூறுவதை மனதில் கொண்ட அந்த இஸ்லாமியர்களால் எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லப்படாத காரணத்தினால் எந்த விதமான கலவரத்திற்கும் வழியில்லாத காரணத்தினால் மீண்டும் மீண்டும் வம்புக்கு விடக்கூடிய ஒரு சூழல்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆக இப்படியான சூழ்ச்சிகள் இஸ்லாத்தின் மீது தொடராக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது மாதிரியாகத்தான் உலகத்தில் வந்த சீர்கழசிகள் உலகத்தில் வந்த பல நபிமார்கள் இந்த சமுதாய மக்களை சீர்திருத்தம் செய்வதற்காக அவர்களை நேரான பாதையை கொண்டு செல்வதற்காக உலகத்திலே தீர்க்க தரிசிகளாக இறைவனால் அனுப்பப்பட்ட அத்துணை பேர்களுக்கும் இது மாதிரியான நெருக்கடிகள் வந்திருக்கிறது. அவர்களை பரிகாசித்திருக்கிறார்கள். அவர்கள் குறித்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கொஞ்சம் கூட நிச்சயம் செய்யாமல் அவர்களை எவ்வளவு வெறுப்பேச முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் வெறுப்பேற்றிருக்கிறார்கள். ஆனா எந்த ஒரு சூழல்களையும் அவர்கள் நிதானம் தவறவில்லை. அந்த நேரத்தில் அவங்க அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள், யா அல்லாஹ், கால நூ அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், அதாவது இன்னி தாவூது கௌமி லைல வநஹாரா, நான் என்னுடைய சமுதாய மக்களை இரவு பகலாக அழைத்துவிட்டேன், பலம் எதுவும் இல்லா சிறாரா, என் சமுதாய மக்கள் நான் அழைக்கின்ற பொழுது அவர்கள் என்னை விட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், உண்மையை உணர அவர்கள் வர மறுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். நீண்ட செய்தி என்று நிறைவாக ஒரு கட்டத்தில் அதரத்தை ஊழிக்கிறார்கள், அவர்களை பரிமாற்றுகிறார்கள், ஒரு கட்டத்தில் அவர்களை அடிக்கிறார்கள், கல்லால் எரிகிறார்கள். இது மாதிரியாக தொந்தரவு கொடுத்தவுடன் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மீண்டார்கள், அல்லாஹ்வின் உதவியை அவர்கள் நேரடியாக பெற்றார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த மக்கள் ஒரு நபி ஒரு சமுதாய மக்களுக்கு அனுப்பப்பட்டால் அந்த நபியினுடைய பணி அந்த மக்களிடத்தில் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த ஊரில் சிலை வணக்கம் தூக்கி இருந்தது. அந்த மக்களிடத்தில் இறைவனைத்தான் வணங்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய கரங்களினால் ஒரு பொருளை நீங்கள் செலுத்துகிறீர்கள், நீங்கள் தயார் செய்கிறீர்கள், அதை தயார் செய்துவிட்டு அது கடைக்கு போன உடனே அது எப்படி தெய்வமாகுது, அது விற்பனை பொருளாக ஆன உடனே எப்படி தெய்வமாகுது, உங்கள் வீட்டில் கிடக்கும் பொழுது உங்களுடைய கால் வீழ்படுது சர்வ சாதாரணமாக மதிப்பில்லாமல் இருக்கிறது, அது ஒரு தனித்தனி பொருளாக இருக்கிறது, அது ஒரு உருவம் ஆன உடனே அது விற்கப்பட்டவுடன் எப்படி அது வந்து தெய்வமாக ஆகிவிடுகிறது, நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கக்கூடாதா என்றெல்லாம் அவர்கள் இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் நாங்கள் திருவிழாவுக்கு செல்கிறோம், நீங்களும் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரவில்லை என்று சொன்னார்கள். அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அன்றைய நேரத்தில் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊரில் உள்ள சிலைகளை சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் உடைத்துவிட்டு அந்த சிலையினுடைய கோடாரியை பெரிய சிலையினுடைய கழுத்தில் மாட்டிவிட்டார்கள். ஊருடைய திருவிழா முடிந்து எல்லோரும் வந்து பார்க்கிறார்கள், சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கிறதை யார் என்ன செய்தார்கள், சிலையை அவமானப்படுத்தி விட்டார்கள், தெய்வத்தை கொண்டு விட்டார்கள் என்று தெய்வத்துக்கு பாதுகாப்பு தேடி தெய்வத்துக்கு ஏற்பட்ட அந்த இழப்புக்காக அவர்கள் தங்களுடைய கோரிக்கை முன்வைத்து இதற்காக அரசாங்கத்தை நாடுகிறார்கள். அந்த அப்பொழுதிருந்து அந்த அரசாங்கம் அவர்கள் நினைக்கிறார்கள், முன்னாள் இந்த காரியத்தை யார் செய்தாரோ அவருக்கு அவரை தீயிலிட்டு கொடுக்க வேண்டும், அவரை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய நெருப்பு குண்டம் மூட்டப்பட்டு அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்படுகிறார்கள். ஆனால் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்படக்கூடிய அந்த நிலையிலையும் கூட அவர்கள் கொஞ்சம் கூட அக்கறவில்லை, யாரும் பயப்படல. அவர்கள் நெருப்பு குண்டத்தில் எரியப்பட போறாங்க, அந்த நேரத்தில் தண்ணீருடைய பொறுப்புதாரிகள் அதில் உள்ள மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமாங்கிறாங்க, தேவையில்லைங்கிறாங்க. காற்றினுடைய பொறுப்புதாரிகள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமாங்கிறாங்க, தேவையில்லைன்னு சொல்றாங்க. விதிநடத்து கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா, தேவையில்லைங்கிறாங்க. இப்போ நீங்க நெருப்புலத்துக்கு போடப்பட போறீங்க, இப்போ உங்களுக்கு அல்லாவிடம் உதவி வேணுமா இல்லையா, அல்லாவிடம் நீங்க தேடுங்க என்று சொல்லும் பொழுது அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், என்னுடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க அல்லாவுக்காக, என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் முழுக்க முழுக்க அல்லாவுக்காக, அல்லாஹ் நான் சொல்லித்தான் அல்லாவுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நடத்தட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் அந்த நெருப்பு குண்டத்தையே சொர்க்க பூஜையுடையாக மாற்றினான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. குல்னா யானாரு கூலி வர்தவ சலாமன் அலா இப்ராஹிம் என்று அந்த நெருப்புக்கு கட்டளையிடப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது அவர்களுக்கு கடுமையான துயரத்தை கொடுத்தார்கள். மக்காவில் இருக்கிற காலம் வரை கடுமையான தொந்தரவு அவர்கள் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோது கொண்டிருக்கும் பொழுது நாக்கம் பிடித்த ஒட்டகத்தின் தோள்களை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடரியினை போட்டு விடுவார்கள், அதை அடிப்பார்கள், சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் இனியும் இங்கே இருந்தால் சரி வராது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அங்கே ஏற்பட்டு விட்டது. மக்கா அவ்வளவு டேஞ்சரான ஒரு பூமியாக உருவெடுக்கிறது. எல்லா அரபுலகத்தில் இருக்கக்கூடிய குறைசிகள் ஒரே இடத்துல ஒன்று கூடுகிறார்கள், ஒரு இடத்துல ஒன்று கூடி இப்பொழுது முஹம்மதை என்ன செய்வது, இவர் தன்னுடைய இறைவன் ஒருவன் என்கின்ற அந்த கோட்பாட்டை இவர் நிலைநிறுத்தி விட்டார், எனவே இவரை என்ன செய்யலாம் என்று மசோதா செய்கிறார்கள். அப்படி மசோதா செய்யும் பொழுது ஒவ்வொரு சிலையினுடைய முக்கியமான வீரர்கள் அந்த மன்றத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு கிளையிலிருந்தும் ஒவ்வொருவர்களும் வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது ஒருவர் ஒரு நீண்ட அபா நின்று ஒரு பெரிய சிறுகை போல ஒருவர் அங்கிருந்து வருகிறார். வந்த உடனே அந்த குறைசிகள் கேட்டார்கள், மன் அந்த, நீங்கள் யார், நம்மள இருக்கிற ஆள் மாதிரி தெரியலையே, புதுசா தெரியல, நீங்க யார், நானும் அகலி நஜீத், நான் நஜீத் தேசத்திலிருந்து வருகிறேன், நான் நஜீத் தேசத்தை சார்ந்தவன் என்று அந்த நபர் அவர் சொல்கிறார். ஏன் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது என்று கேட்கும் பொழுது, இங்கு முகமது சல்லா அரசெல்லாம் முகமது சம்பந்தமாக நீங்கள் ஏதோ மசூரா செய்வதாக நான் கேள்விப்பட்டேன், என்னால் தெரிந்த ஒரு நல்ல யோசனையை சொல்லலாமே என்பதற்காக வந்திருக்கிறேன்.
என்று சொன்னார்கள். உடனே இப்படிப்பட்ட ஆள் தானே அவனுக்கு தேவை, கூட்டு உள்ள வச்சுக்கிட்டான். மசோதா நடந்தது, முகமதுல ஆளுகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது சிலர்கள் சொன்னார்கள், அவரை சிறையில் அடைத்து விடலாம். அவர் என்ன பண்ணிடலாம், அரசியல் ரீதியாக அவரை சிறையில் அடைத்து சிறையில் அடைச்சு வச்சிருவோம் என்று சிலர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த செய்தானுடைய தோற்றம், அதாவது மனிதனுடைய தோற்றத்தில் வந்த செய்தான் சொன்னா, நீ சிறையில் எவ்வளவு காலம் இருப்ப, கொஞ்ச காலம் வச்சிருப்ப, அவர் குடும்பத்துக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா, இன்னும் சிலர்கள் சொன்னார்கள், அவரை நாடு கடத்திடலாம், ஒரு நாட்டில இருந்து வேற நாட்டுக்கு கடத்திடலாம். நீ வேற நாட்டு கடத்துனா அவர் போயிடுவாரு, அங்கு போய் இந்த பிரச்சாரத்தை பண்ணுவாரு, உன் மக்கள் உள்ளவனே அங்க போய் என்ன செய்வான், அதை இங்க கொண்டு வந்துருவான், அதனால அதுவும் சரிபட்டு வராதுன்னு சொன்ன உடனே அபூ ஜஹல் சொன்னான், அதாவது அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தி எழுதும் பொழுது இந்த அளவு காட்டமா எழுதுறாங்க. கொண்டாட அபூ ஜஹல் லானத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய சாபம் மீது உண்டாகட்டும். அபூ ஜஹல் அந்த நேரத்தில் சொன்னான், நம்மள உள்ள இளைஞர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு இளைஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முகமது நபி சுபுதுகாக இல்லத்திலிருந்து வருகின்ற பொழுது எல்லோரும் சேர்ந்து அவரை கொண்டு விட வேண்டும் என்ற முடிவு சொன்ன பொழுது அதுதான் என் சிந்தனை என்று இப்படி சொன்னான். ஆனால் அந்த அடிப்படையில் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்வதற்காக திட்டமிட்டு அங்கே ஒரு பிளான் போடப்பட்டிருக்கிறது, ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு அபூ தாலிப் அவர்கள் நபீர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, நேற்று ஒரு மசோதா நடந்திருக்கிறது, அது என்ன மசோதா தெரியுமா, உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. கேட்டா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருந்து கொண்டு தான் வீட்டில் இருந்து கொண்டு அந்த அபூ தாலிப் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், ஆமா எனக்கு எல்லாமே தெரியும், சிலர்கள் என்னை சிறையில் அடைக்க வேண்டும் என்றும், இன்னும் சிலர்கள் என்னை நாடு கடத்த வேண்டும் என்றும், இன்னும் சிலர்கள் என்னை கொல்ல வேண்டும் என்றும் சொன்னார்கள் என்று சொன்ன பொழுது, உங்களுக்கு இதை அறிவித்தது யார், இதை உங்களுக்கு அறிவித்தது யார் என் ரப்பு எனக்கு அறிவித்தார், என் ரப்பு எனக்கு இதை அறிவித்தார் என்று சொன்ன பொழுது, உங்கள் ரப்பு உங்கள் மீது மிகவும் கருணையாளனாக இருக்கிறார் என்று அபூ தாலிப் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். என் ரப்பு என் மீது கருணையாளனாக இருக்கிறான், அவன் தந்த மார்க்கத்தை பாதுகாப்பதில் நான் மிக நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அதற்கு முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காலையில சுபூ தொழுகைக்கு முன்னாலேயே அங்கிருந்து கிளம்பி வெளியே வர்றாங்க. வரும்போது பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டை சுற்றி அங்கே நபியை கொள்வதற்காக வாழைந்து கொண்டு சிலர்கள் இருக்கிறார்கள். ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலிருந்து மண் எடுத்துக் கொண்டு யாசின் சூராவுடைய துவக்கத்திலிருந்து என்கின்ற வசனம் வரை ஓரி சாகத்தில் உஜு என்று சொல்லி அந்த மண்ணை தூக்கி எறிகிறார்கள். அந்த மண் அங்கே இருப்பவர்களுடைய முகத்தில் மறைத்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து சென்று விட்டார்கள். ரார கவுருக்கு அங்கே சென்று விட்டார்கள். சுபுடைய வேளையிலே பள்ளி வீட்டுக்கு வந்து பார்த்தால் அங்கே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, அங்கே அல்லதியுள்ளானவர் ஏற்படுத்திருக்கிறார்கள். கேட்கும் பொழுது உங்களுடைய தோழர் எங்கே என்று கேட்டபொழுது அவர் இங்கே இல்லை, அவர் போய்விட்டார் என்று சொன்ன பொழுது அந்த குறைஷி காபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி செல்கிறார்கள். நீண்ட செய்தி அப்படி தேடி செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தான் இருக்கிறார்கள். வார சௌர் என்பது மக்காவிலே தான் இருக்கிறார், அங்கே தான் இருக்கிறார்கள். அந்த கோயிலை அதற்கு அவுகர்களானவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இருந்த அந்த தருணத்திலே காபிர்கள் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி விட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கீழே குனிந்து பார்த்தால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து விடுவார்கள். அதற்கு அவுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நெருங்கி விட்டார்களே, நம்மை நெருங்கி விட்டார்களே என்று சொன்ன பொழுது, மா வன்னுக்கைய அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே, நாம் இருவர் மட்டுமா இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். அவுக்கரதியிலானவர்கள் தன்னுடைய உயிரை பற்றியோ தான் மாற்றிக்கொள்வோம் என்பது பற்றியோ கவலைப்படவில்லை. தன்னுடைய தோழர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காபிர்களுடைய கையிலே மாற்றிவிடக் கூடாதே என்று பயந்தார்கள். எனவேதான் அவர்கள் அவ்வளவு கவலையோடு இப்படி சொன்னார்கள் என்பதாக நாம் வரலாற்றிலே ஹதீஸ் வாயிலாக சொல்வார். ஆக எப்படி எப்படி எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான திட்டங்கள் தீட்டப்பட்டதோ அத்துணை தீட்டங்களும் அத்துணை திட்டங்களும் அது சௌருபடியாக ஆக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் நபிமார்களும் சரி சஹாபாக்களும் சரி இது மாதிரியான நெருக்கடியான குரல் வருகின்ற பொழுது நமக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் இருக்கிறான். எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளை செய்தாலும்
இவர்கள் பதவி இருந்தால் செய்ய முடியும், பதவி இன்னைக்கு இருக்கும் ஆரோக்கியம் இருக்காது. ஆனால் எப்பொழுதுமே மதிப்பு முழு ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனாக இருக்கக்கூடிய அரசனாகிய அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இருக்கிறது, இவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இவன் ஆட்சியாளனா இருப்பான், நாளைக்கு ஒரு குப்பத்துக்கு போயிடுவான். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கு யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் கொடுப்பான். ஆனால் அந்த அடிப்படையில இறுதி முடிவு முஸ்லீம்களுக்கு தான். சில தொய்வுகள் ஏற்படலாம், சில பின்னடைவுகளாக தெரியலாம். நம்ம விட கொஞ்சம் ஓவரா அவங்க பேசிட்டு போறாங்களே, கொஞ்சம் நம்மளை மிகிக்கிறாங்களே, ரொம்ப அச்சுறுத்துறாங்களே நம்ம நினைக்கலாம். சமீபத்தில் இந்த பிரச்சனைக்கு எதிராக, அதாவது மாற்று மத பிரச்சனைக்கு எதிராக எடுக்கப்பட்ட அந்த கோஷங்களில சாதுக்கள் எல்லாம் மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்ல அவர்கள் உண்மையிலேயே அதுக்கு யார் தகுதியானவரோ அவரை பேசினா பரவாயில்ல, எல்லாருடைய பேச்சையும் நான் யூடியூப்ல நான் கேட்டு பார்த்தேன். அந்த யூடியூப்ல அந்த பேசின எல்லா பேச்சிலையுமே இஸ்லாத்துக்கு எதிராக நீங்கள் திரளுங்கள், இஸ்லாத்துக்கு எதிராக நீங்கள் எல்லோரும் சேருங்கள், நாம் வந்து விட்டு விடக்கூடாது என்றெல்லாம் தூம்சத்தை, மத தூம்சத்தையும் நமக்கு மத்தியில் உள்ள பிளவை ஏற்படுத்துவதற்கான பேச்சுதான் அவர்களுடைய தீவிரமான பேச்சில் அது வெளிப்பட்டது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆக எப்படிப்பட்ட எவர்கள் வந்தாலும் சத்திய மார்க்கத்தில் இருப்பவர்கள் நாம் எவனுக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒரு காரியத்தை நாம் உறுதியாக இருக்க வேண்டும், நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் இன்னும் நம்முடைய பழைய நிலைகளிலே இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்தார்கள், உதவி அல்லாஹ் தேடி கொடுத்தான். நபிமார்கள் நபிமார்களாக இருந்தார்கள், அல்லாஹ் உதவியை கொடுத்தான். சஹாபாக்கள் சக்குவதாரிகளாக இருந்தார்கள், சஹாபாக்கள் பெறக்கூடிய வெற்றியை நினைத்து ரோம் மன்னர்கள் பாரசீக மன்னர்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். எப்படி இவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது, இவர்கள் போர் பயிற்சி செய்கிறார்களா என்று பார்த்த பொழுது இரவெல்லாம் நின்று வணங்கி அழுதார்கள், குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார்கள், விக்ர திலாவத்துகள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வைத்திருந்த மிஸ்வாக் இவர்களுக்கு பார்க்கும் பொழுது ஆயுதங்களாகவே தெரிந்தது. ஆனால் அவர்களிடத்திலே அவர்கள் ஆயுதங்களை நம்பவில்லை, அவர்கள் ஆயுதங்களை நம்பி இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை. அல்லாஹ்வை நம்பினார்கள், நம்மோடு இருப்பது அல்லாஹ் என்பதை நம்பினார்கள். எந்த ஒரு சூழலிலையும், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும், பொது வாழ்க்கையிலையும், எல்லா நிலைகளிலையும் இறைவன் நமக்கு இருக்கிறான், நம்மோடு இருக்கிறான். இறைவனுக்கு நம் இறைவன் நமக்கு உதவி செய்வான். இறைவனை இறைவனுடைய உதவியை பெறும் தகுதியிலே தங்களை ஆக்கிக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான முஸ்லீமாக மூமினாக நாம் இருந்தால் நிச்சயமாக நம்மை கண்டு எதிரிகள் பயப்படுவார்கள், நிச்சயமாக பயப்படுவார்கள். ஆக அந்த அடிப்படையில நாம் நம்மையும் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய எதிரிகளுடைய சூத்தமங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தீயவர்களுடைய சூழ்ச்சியை விட்டும் இந்த நகரத்தை பாதுகாப்பானாக, தமிழகத்தை பாதுகாப்பானாக, ஒட்டுமொத்த இந்தியாவை பாதுகாப்பானாக, உலகத்தையே பாதுகாப்பானாக. விஹப்பு செய்த நாம் முஹம்மது செல்லம், வாரி செய்த நாம் முஹம்மது செல்லம், வாசர் தவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணவாய் வழியாக வந்த இவர்கள் அது விரைவிலேயே நபீர் நாயகம் செல்லல்லாறு செல்லம் அவர்கள் செய்த துவாவை போல அல்லாஹ் மற்றொரு அந்த ஜீரத்தில் அறம் அல்யூதவன் நசாரா என்று துவா செய்தார்களோ அதுபோல கணவாய் வழியாகவே பின்னோக்கி செல்வதற்கு எல்லாம் அல்ல ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் உதவி செய்வானாக. விஹப்பு செய்த நாம் முஹம்மது செல்லம், வாரி செய்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.